பேரவை மாபெரும் மாநில மாநாட்டினுடைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமுறை ஆக்கிய தேசிய சித்தியார் பேரவை நிறுவனத்துடைய தலைவர் சகோதர உறவினர் பிஎல்ஏ ஜெகநாத் மிஸ்ரா அவர்களை இந்த சிறப்பான நிகழ்ச்சியை அற்புதமான கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் மாநில துணை முதலமைச்சர் அண்ணன் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை சிறப்புரையாற்றிய மாநில அமைச்சர் சார் உணவுப்பேட்டை கல்லூரிக்கு ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக உரையாற்றிய சட்டப்பேரவை துணை சபாநாயகர் அண்ணன் உள்ளாட்சி திரு பி ஜெயராமன் அவர்களை நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாநில அமைச்சர் அண்ணன் கே பி அன்பழகன் அவர்களே மாநில அமைச்சர் சகோதரர் கடலூர் ராஜ் அவர்களே மாநில அமைச்சர் சகோதரர் ஆர் கே விஜயகுமார் அவர்களே மாநில அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே மாநில அமைச்சர் சகோதரர் மாப்பா பாண்டியராஜன் அவர்களே நேரத்தில் வந்து கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற தலைமை திரு ரவீந்திரநாத் அவர்களை நேரத்தில் முடிவு வைத்துக் கொண்டிருக்கின்ற அமைச்சர் சகோதரர் திரு வைகிருஷ்ணன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் வந்து கொண்டு செலுத்தி முன்னாள் எம்பி சகோதரர் நத்ராஜன் அவர்களே அவை தலைவர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே வரவேற்பு நல்கிய குழு தலைவர் சகோதரர் ஜெயராமன் அவர்களே குடியேற்றி தொடங்கி வைத்த கவுர ஆலோசகர் திரு பாஸ்கரன் அவர்களே மற்றும் இங்கே வருகிறது செலுத்தி கொண்டிருக்கின்ற பல்வேறு செட்டியார் சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் மக்களே நிர்வாகிகளே நன்றியுடையாக கிடைக்கின்ற மரியாதைக்குரிய பொருளாளர் திரு கணேசன் அவர்களே தேசிய பேரவையில் இணைந்து நிர்வாகிகளே ஒருங்கிணைப்பாளர்களே மேலே வீட்டுக்கான சிறப்பு அழைப்பாளர்களே பெரியவர்களை தாய்மார்களை பத்திரிகை உடன்களை அத்தனை பேருக்குடைய மக்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதத்தையும் விவசாயத்தையும் முக்கிய தொழிலாக கொண்டு தங்களும் சிறப்பாக வாழ்ந்த தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் பல்வேறு பண்பாட்டு கொடைகளை வழங்கிய செட்டியார் சமுதாய பிரமுக்கள் அனைத்தையும் வணங்கி இந்த மாநாடு சிறக்க என்று வாழ்த்துக்களை வெளியே உண்டாக்குகின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள செட்டியார் சமூகத்தில் 114க்கும் மேலான உட்பிரிவை ஒன்றாக இணைந்து தேசிய செட்டியார் பேரவை என்ற அமைப்பை உருவாக்கி நடத்தியது பாராட்டக்கூடியது. இந்த அமைப்பில் இதுவரை ஆண்மையில் மட்டும் சுமார் 25 லட்சம் பேர் உட்பிரிவாக இணைந்துள்ளார் என்பதை அறிந்து கொண்டு இந்த அமைப்பு சமுதாய மக்களே குறிப்பாக இளைஞர்களும் பெற்றோரும் ஆதரவும் வலிமையும் என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. குற்றப்பட்டால் உண்டு வாழ்வு என்ற தத்துவத்தை செயலுடையவாக்கிய வேலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் அவர்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு சத்யம் செட்டியார் மற்றும் முத்தியா செட்டியார் இந்தியாவின் முதல் நீதிமன்ற மரியாதை திரு அகே சண்முக செட்டியார் கல்வி துணை வல்லல் திரு ராபகூர் கலவர கண்ணன் செட்டியார் யாழ்ப்பாண வைத்தீஸ்வரர் ஆலயம் வைத்திய திரு வைத்திலிங்க செட்டியார் கல்வித்துறை வழங்கிய திரு ராஜ அண்ணாமலை செட்டியார் கல்வி வல்லவர் வள்ளல் திரு அழகப்ப செட்டியார் திரு மோனாசலிங்க செட்டியார் திரு தியாகராஜ செட்டியார் திரு கவரசர் கண்ணதாசன் திரு சீர்காழி கோவிந்தராஜ் உள்ளிட்ட இச்சமுதாய பெருமக்களின் அரசியல் பொருளாதார கல்வி சமுதாய துறையில் அவர்கள் பங்களிப்பு இன்றும் பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இவர்களால் இந்த சமுதாயம் உயர்வு பெற்றுகின்ற ஏற்றம் பெற்றுகின்ற இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்.
அதிகாரம் தொழில்களை இருந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டில் தெரிந்து குறித்த ஒரு சிறுபான்மையின் நலன் மிகுந்த அக்கறை கொண்ட நான் அம்மா அரசு தமிழ்நாடு குடிமணி சிறுபான்மை சமூக பொருளாதார மேம்பாடு அவற்றை உருவாக்கப்படும் அம்மா சமநிலை காத்த வீரர்களை வழியும் அம்மா அரசு அனைத்து சமுதாய மக்களும் புதிய விகிதாச்சார வளர்ச்சி கிடைக்க வேண்டுவதற்காக ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அம்மா அரசு எங்களிடம் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மைகளில் இருக்கும் அக்கறை கொண்ட செயல்முறைகளை அவரை காப்பதில் எங்களிடம் முன்னோடியாக வருகிறது. கல்வித்துறை சமயத்துறை மற்றும் பல்வேறு அமைச்சர்கள் கூட இன்று கருத்தும் தமிழ்மொழியும் தமிழ் கலாச்சாரம் பகிர்ந்து பெரும் வகித்தது சமுதாய மக்கள் தமிழ்நாடு எங்களிடம் நன்றிகளை நன்றி கிடப்பட்டுள்ளது என்பதை நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் இருந்து பரவி இருக்கின்ற ஒரு சமுதாயம் என்று சொன்னால் அந்த செட்டியார் சமுதாயம்
ஆண்டவர் உபதேச கழகத்திற்கு ஆரம்பத்திலிருந்து பக்கபலமாக விலகி கொண்டிருக்கின்றார்கள். Come on.